ஹாய் ஆல், இன்றைக்கி டென்டோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். சைட் டிஷ்க்கு ஒரு கடாயில் எண்ணெய், ஜீரகம், ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டோட பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு நாலு மஷ்ரூம் ஃபைனாக சாப் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து டிஃபன் பாக்ஸில் மாற்றியாச்சு. இப்போ ரைஸ்க்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய், ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரோசன், அதனால வேக வைக்கல. நீங்கள் வந்து பச்சை பட்டாணி சேர்க்குறீங்கன்னா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு அரிசி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெப்பர் பொடி, அப்புறம் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருக்க முட்டை, கடைசியாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து அவளுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்ட்ராபெரியும் டேட்ஸும் வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சும் கூடவே முடிச்சுட்டேன். மஷ்ரூம் பிரியாணி, முட்டை, அதுக்கப்புறமா பூரி, உருளைக்கிழங்கு மசாலா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.